வெற்றி துரைசாமி அவர்கள் இறக்குறதற்கு முன்னாடி கடைசியாக யார்கிட்ட பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் சமீபத்தில் சோசியல் மீடியாவில் உலா வந்துட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சையது துரைசாமி அவர்களோட பையன்தான் வெற்றி துரைசாமி. வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபரான இவர் இமாச்சல பிரதேசத்துக்கு தன் நண்பரோட போயிருக்கும் போது கார் டிரைவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு ஆக்சிடென்ட் ஆகி இவரோட உடல் சட்லஜ் நதியில் விழுந்துருச்சு. 9 நாட்கள் தேடுதலுக்கு பின் இன்னைக்கு தான் அவரோட உடல் கிடைச்சிருக்கு. ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட உடல் சென்னை கொண்டு வரப்பட்டு கண்ணீர் அஞ்சலிக்காக அவங்க வீட்டில் வைக்கப்பட்டு அதன் பிறகு தகன வேலைகள் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஒரு நிலையில இறக்குறதற்கு முன்னாடி அவர் கடைசியா அவரோட வைஃப் கிட்ட தான் பேசியிருந்தாரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் தெரிய வந்திருக்கு. அவர் ஒரு இயற்கையை விரும்பி பல்வேறு இடங்களுக்கு போயிடுவார். அண்ட் அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கிறது, இயற்கையை ரசிக்கிறது அப்படிங்கிறது தான் அவரோட ஹாபியாகவே இருக்கு. அப்படி அவர் எங்கே போனாலுமே மார்னிங் எந்திரிச்ச உடனே அவங்களோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணிடுவார். இங்கே தான் இருக்கேன், சாப்பிட்டேன், இதெல்லாம் பண்ண போகிறேன், இதான் இன்னைக்கு பிளான் அப்படிங்கிறத அவர் சொல்லிடுவார். அந்த வகையில் அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு இமாச்சல பிரதேசத்தில் இந்த பகுதியில் தான் இருக்கேன், இன்னைக்கு இங்கே போகிறோம், இங்கே தான் ஃபோட்டோ ஷூட் இருக்குது, அண்ட் இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத வழக்கம் போல் எப்பவும் பேசுகிற மாதிரி தான் பேசியிருக்காரு. அண்ட் அவங்க ஃபேமிலியை பற்றியும் விசாரிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒன்று நடக்கும் அப்படின்னு அவருக்கும் தெரியாது, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தெரியாது. அதுதான் கடைசி கால் அப்படிங்கிறதுமே யாருக்குமே அன்றைக்கி தெரியாது. அந்த ஒரு கால் பேசி முடிச்சுட்டு வழக்கம் போல் அவரோட பணியை தொடரும் போது தான் இந்த ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதுதான் அவரோட கடைசி காலாக இருந்திருக்கு. இறக்க போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக அவங்க ஒய்ஃப்ட்டு தான் அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த செய்தி இப்போ சோசியல் மீடியாவில் வெளியாகி ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதே போல அவரோட நண்பர் அஜித் குமார் சாருக்குமே வெற்றி அவர்களோட மறைவு அப்படிங்கிறது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. வெற்றி துரைசாமியும் அஜித் குமார் சாரும் ஒரு நல்ல நண்பர்களாக இருந்திருக்காங்க, பல வருட நண்பர்களாக இருந்திருக்காங்க. அதுக்கு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்குமே டிராவல் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு பாயிண்ட் தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா சேர்த்திருக்கு. பல வருட நண்பர்களாக இருந்திருக்காங்க. வெற்றி அவர்களோட கல்யாணத்தில் அஜித் சார் கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்தாரு அப்படிங்கிறது தனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அஜித் சார் கூட எடுத்த புகைப்படத்தை போட்டு வாழ்க்கை என்பது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் நல்ல நண்பர்கள் கூட இருக்கிறதுக்கும் தான் அர்த்தம் அப்படின்னு கூட வெற்றி அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது. மேலும் அஜித்குமார் சாரோட ஒய்ஃப் ஷாலினி மேடம் வெற்றி துரைசாமி அவர்களோட மறைவுக்கு தன்னோட இரங்கலை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.